ரெண்டு வீடியோல நம்ம இந்த ட்ரிகனோமெட்ரி பேசிக்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். இப்ப இந்த ட்ரிகனோமெட்ரி வந்து நமக்கு வந்து எப்படி ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படியெல்லாம் இதாகுங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி நமக்கு வந்து பிஇஓ அல்லது டிப்ளமோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு இது சிலபஸ்லேயே இருக்கும். பி மாணவர்களுக்கு இது அத்தியாவசியமான தேவை. அந்த சம்மர் டிஃபென்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கிங்க. சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. காஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. tan a plus b is equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. tan a minus b is equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. இந்த ஆறு ஃபார்முலாஸ் வந்து சம் அண்ட் டிஃபரன்ஸ்ல வந்து நீங்க பேசிக்கலா பிளஸ் ஒன் படிக்கிறப்பயோ அல்ல டிப்ளமோ படிக்கிறப்பயோ படிச்சிருப்பீங்க. இதை நினைவுற்றதுக்காக ரெண்டு சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்மளோட சிலபஸ்க்குள்ள போக போறோம். இப்போ இஃப் சைன் ஏ இஸ் ஈக்வல் டு 1 பை ரூட் 10 அண்ட் சைன் பி இஸ் ஈக்வல் டு 1 பை ரூட் 5 sin a plus b னு கேட்பாங்க, அல்ல cos a plus b sin a minus b இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரூவ் தட் a plus b is equal to 45 degree or pi by 4 னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணோம், இந்த a plus b னு கேட்டிருந்தா நீங்க sin வேல்யூ கொடுத்திருந்தா sin a plus b கண்டுபிடிங்க, அல்ல cos a plus b கண்டுபிடிங்க, tan வேல்யூ கொடுத்திருந்தா tan a plus b கண்டுபிடிங்க. இப்போ a minus b ப்ரூவ் பண்ண சொல்லிருந்தா tan a minus b ஏ போடுங்க. இப்போ நமக்கு sin a plus b வேணா sin a cos b plus cos a sin b. அப்ப sin a plus b ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா sin a cos b cos a சைன் பி இந்த நாலும் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சைன் ஏ பிளஸ் பி யோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு கிவன் என்ன, சைன் ஏ சைன் பி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், காஸ் ஏ காஸ் பி கண்டுபிடிச்சா தான் இந்த சைன் ஏ பிளஸ் பி யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நமக்கு சைனும் காஸும் கொடுத்துருக்கதும் கேட்டிருக்கதும் வரக்கூடிய ஃபார்முலா பேசிக்கலா என்னன்னு பாருங்க. சைன் ஸ்கொயர் ஏ plus cos squared a is equal to 1. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்திருக்கோம். அப்ப இந்த sin squared a plus cos squared a is equal to 1. அப்ப cos squared a is equal to 1 minus sin squared a. அப்ப 1 minus sin a எவ்வளவு, 1 by root 10. இப்ப இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 minus 1 by 10. LC எடுக்கிறப்போ 10 minus 1 by 10. அப்ப cos squared a is equal to 9 by 10. இப்ப cos a வேணா ரூட் எடுத்தோம்னா cos a ஓட வேல்யூ கிடைச்சிரும். அது 9 க்கு ரூட் எடுத்தா 3, 10 க்கு ரூட் எடுத்தா ரூட் 10. இதே மாதிரி sin squared b plus cos squared b is equal to 1 னு போட்டு cos b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்ப நமக்கு சைன் பி தெரியும்,
இது b ஆ இருந்தால் இதுக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்யூஸ் 1/√5 அப்ப பை பித்தகோரஸ் தேற்றம் இந்த ரெண்டு சைஸோட ஸ்கொயர்ஸோட கூடுதல் வந்து இந்த மூணாவது சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் அதனால இந்த ab ஸ்கொயர் plus ac ஸ்கொயர் equal to bc ஸ்கொயர் அப்ப நமக்கு இப்ப ab வேணும் BC square minus AC square. But BC root 5 kuduttaanga. But root 5 square minus AC 1. But root 5 na square pandrappa 5 aayidum. 5 minus 1 4. But AB is equal to root 4. Root 4 yada aayidum 2 aayidum. But idu 2. Namakku cos na enna? Adjacent by hypotenuse. அப்போ 2/√5 ஒண்ணு இது மாதிரி கண்டுபிடிக்கலாம் அது இல்லன்னா அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ வேல்யூ வச்சு ரெண்டு சைஸ் இருக்கும் அதுல அந்த மூணாவது சைட நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் கண்டுபிடிச்சு என்ன தேவையோ அதனுடைய மதிப்பு எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு சைன் ஏ சைன் பி வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க காஸ் ஏ காஸ் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ into cos b plus cos a into sin b இப்ப இந்த மல்டிப்ளிகேஷன்ல ஃபிராக்ஷன் என்னன்னோ நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை இருக்கும் டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை இருக்கும் இப்ப ரூட் 10 into ரூட் 5 ரூட் 15 plus 3 by ரூட் 15 சேம் டினாமினேட்டர் அதனால அப்படியே நியூமரேட்டர் கூட்டிக்கிறோம் இப்போ 5/√50 இந்த ரூட் 50ங்கிறது ரூட் 25 இன்டு 2 அப்ப தட் இஸ் 5/√2 இப்போ 1/√2 இப்போ sin a plus b ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிடலாம் நம்ம இதளவு போட்டா போதும் இப்போ இது இல்லாம இந்த a plus b is equal to 45 னு ஃபுல் பண்ண சொல்லிருக்காங்கன்னு வெச்சுங்க அப்ப a plus b is equal to sin inverse 1/√2 அல்லது இந்த sin a plus b is equal to sin ல எந்த மதிப்புக்கு 1/√2 வரும் பாருங்க sin 45 அப்ப a plus b என்ன ஆயிடும் 45 னு வந்துரும் 45 னு கேட்காம 5/4 னு கேட்டிருந்தாங்கனா 45 டிகிரிங்கிறது 180 எதால வகுத்தா வரும் பாருங்க ஏன்னா 180 டிகிரிங்கிற பை ரேடியன் அப்ப 180/4 அப்ப 180ங்கறப்ப என்ன ஆயிடும் 5/4 வந்துரும் இப்ப இதே இது tan a and tan b prove that a plus b is equal to 5/4 கேட்டிருக்காங்க வெச்சீங்க அப்ப என்ன பண்ணோம் நம்ம tan a plus b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் tan a plus b னா ஃபார்ம் என்ன tan a plus tan b by 1 minus tan a tan b அப்ப நமக்கு tan a வந்து 1/11 tan b வந்து 5/6 1 minus 1/11 into 5/6 ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க இந்த டினாமினேட்டர்ல இந்த மல்டிப்ளிகேஷன் முடிச்சுக்கிறோம் 1 × 5 = 5 11 × 6 = 66 இப்போ மேல எல்சியம் 66 பார் இன்ட் 1 6 11 × 6 11 × 5 = 55 அப்ப கீழே எல்சியம் 66 அப்ப 66 மைனஸ் 5 ரெண்டே எலிமினேட் பண்ணிட்டேன் அப்ப 61/61 போட்டோம் இது டிப்ளமோ மாணவர்களுக்கும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கும் சிலபஸ்லயே இருக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தான் இது
பி படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்டகிரேஷன்ல வந்து அப்போ ரெண்டு பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி, இது ஒரு சைன் ஏ காஸ் பி, இது ஒரு சைன் ஏ காஸ் பி, அப்ப 2 சைன் ஏ காஸ் பி. இந்த பிளஸ் காஸ் ஏ சைன் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 2 இங்க வந்தா 1/2 சைன் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி. அப்ப நமக்கு இப்ப இன்டகிரேஷன் பண்ணோம், இன்டகிரேஷன் பண்றப்ப இப்ப சைன் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ற ஃபார்ம்ல இருக்கு, காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ற ஃபார்ம்ல இருக்கு. இந்த சைன் இன்டு காஸ்னோ, காஸ் இன்டு சைனோ, சைன் சைனோ, காஸ் காஸ்னோ வந்து ஃபார்ம்ல இல்ல. அப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி சம் அண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்து இதை உருவாக்கி வச்சிருக்கோம். சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி is equal to cos a sin b. Now 1/2 cos a minus b plus cos a plus b is equal to cos a cos b. Now 1/2 cos a minus b minus cos a plus b is equal to sin a sin b. அப்போ நம்ம இந்த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லயும் இந்த இது வந்து இது பண்ணிருப்போம். இந்த சைன் ஏ காஸ் பினா இது தனித்தனி டேர்ம் பிரிக்கிறதுக்கு 1/2 சைன் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ சைன் பினா 1/2 சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ காஸ் பினா 1/2 காஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் காஸ் ஏ பிளஸ் பி, சைன் ஏ சைன் பினா 1/2 காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி. இந்த ஃபார்முலா இதே மாதிரி நம்ம மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலும் டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸோ அல்லது இன்டகிரேஷனோ அல்ல நீங்க அப்ளிகேஷன் பாஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கூட அந்த பிஎன் அல்ல சிஎன் வச்சுட்டு போறப்போ அது ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேட் பண்றப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து பயன்படும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதிச்சு என்ன கிவன் என்ன ரெக்வயர்ட் அப்படின்னு ரிலேட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபார்முலா எடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் யூ ஆல் தி பெஸ்ட் சார்.